ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம முத்து மல்டி ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரி சுமதி, நான் வேலையை கிளம்புறேன். நீ பிள்ளையில ஸ்கூலுக்கு விட்டு வேலைக்கு போயிடணும். ம், சரிங்க, நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போறேன், நீங்க பாத்து போங்க. ம், சரிம்மா, நான் வாரேன். என்னடா அருண், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவில்ல நீ? என்ன, இன்னைக்கு ஸ்கூலா? நான் எல்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? வாடா இன்னைக்கு. எனக்கு ஸ்கூல்னாலே அலர்ஜிப்பா, நான் வரலப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் ஹோம் ஒர்க் பண்ணலையா, எனக்கு பூஜை வேற வச்சு வாங்கி வந்தா வீங்கி போயிட்டு மாதிரி. அதனால நீ போயிட்டு வாடா மச்சான், நான் நாளைக்கு வர ஸ்கூலுக்கு. அட போடா லூசு. அப்ப என்னடா பண்ண போற வீட்டுல இருந்து இன்னைக்கு? யாரடா வீட்டுல இருப்பா? நான் விளையாட போயிருவேன், ஃபுட்பால் விளாட போயிருவேன். அதனால நான் அவனே கூப்பிடுறேன். நீ தான் படிப்பாளி, அதனால நீ வரமாட்டேன். உனக்கு தெரியுமா தேங்காய் மண்டை? இவனா அந்த அருண் பையனோட பேசிக்கிட்டு இருந்தாடி. ஐயோ ஐயோ, வெட்டி பேச்சுதானா? சரி சரி, போகட்டும், ஸ்கூல் கிளம்ப ரெண்டு பேரும். அம்மா, நான் கிளம்பிட்டம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். நீ ரெடி ஆயிட்டியாடா நிசாந்து ஸ்கூலுக்கு? ம், நான் இப்போ ரெடி ஆயிட்டேம்மா, கிளம்பலாம் கிளம்பலாம். ம், தாட்டாம்மா, நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம், பாய். சரிம்மா, பாய். என்னடா நிஷாந்த், இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு இல்லையா? ஆமா டீச்சர், இன்னைக்கு வரல. இன்னைக்கு அருண் ஸ்கூலுக்கு. ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அருண்? தெரியல டீச்சர், ஏன் வரலன்னு. என்ன தெரியலையா? போய் சொல்ற, உனக்கு தெரியாம எப்படிடா? ம், அது ஆமா டீச்சர், எனக்கு தெரியாது டீச்சர். நிஷாந்த், நீ இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணியா? ம், பண்ணிட்டேன் டீச்சர், அது நேத்தே முடிச்சிட்டேன் ஹோம்வொர்க். நான் வெரி குட் பாய், இப்படி தான் படிக்கணும். சரியா, நல்லா படித்து நீ பெரிய ஆளாகி வீட்டுக்கு நல்லா ஒரு பிக்கஸ்ட் மேனாக அந்த போர்டில் நீ வரணும். சரியா, அந்தளவுக்கு நீ அருமையாக படிக்கணும். அதுக்கப்புறம் நீ தான் அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? கஷ்டம், அம்மா அப்பாவும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் நீ அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு இப்போயே படிக்கணும். நீ இப்போ படிக்கிறது டென்த்து, அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து நீ அடுத்த வருஷம் நீ ஹைஸ்கூலில் தான், நீ வெளியூரில் தான் படிக்கணும். சரியா, நல்லா படித்து சூப்பராக ரேங்க் வாங்கணும். சரியா? ஓகே. ம், தேங்க்யூ டீச்சர், நான் நல்லா படித்து நல்லா ரேங்க் வாங்குவேன் டீச்சர். என்ன என்ன சுமதியை காணா? அதான் வர்றது சுமதியா, இல்லையே வேற யாராவது வரா? நம்ம சாரதுக்குள்ளே எப்படியாவது நம்ம பிள்ளைகளை கரை சேர்த்துடணும். அது மட்டும்தான் எனக்கு இப்போ இவ்வளோ ஆசையாக இருக்குது.
அது மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா வேறு என்ன எனக்கு இருக்கு? ஏன்டி இவ்வளோ நேரம்? வீட்டு வேலையை முடிச்சு லேட் ஆச்சுங்க. அதுதான். சரி சரி, நீ இங்கே உள்ள வேலைகளை பாரு, நான் பெரிய வயலுக்கு போயிட்டு வரேன். சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே உள்ள வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா கோவிந்தா, உன்னை ரெண்டு நாளும் நம்ம ஊர்லயே பார்க்க முடியல, எங்கேயோ இருந்த. இல்ல அண்ணப்பா, என் மச்சான் மக கல்யாணத்துக்காக ஊர் விட்டுட்டேன், அதான் வர முடியல. ஓ அப்படியாப்பா, சரி சரி சரி, கல்யாண நாள் அப்படி முடிஞ்சிருச்சா? சரிப்பா சரிப்பா சரிப்பா. நீ அந்த ராசிட்ட கடை வாங்கியிருந்தியா? ஆமையா, ஏன் கேக்குற? இல்லைப்பா, நான் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல, அப்போது வந்திருந்தாப்பில்ல ராசு, அது அந்த மாதிரி கண்ணப்பை உங்கள் ஊர் தானே அப்படின்னு. ஆமாம், எங்கள் ஊர் தான், ஏன் அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி எனக்கு வட்டி காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால் வந்து வட்டி காசு ரெடி பண்ணிக்க சொல்லி நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்தா சொல்லி நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான்ப்பா. ஐயோ இது வேறையா, பொண்ணு புதுசாக இருக்கு, ஐயோ நான் என்ன செய்ய போகிறது தெரியலையே. குடும்பத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, இதுல என்ன என்ன பண்ண போறேன் புரியலப்பா. வாரத்துல பேசாம செத்துறாம்பளம் வருதுயா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம முத்து மல்டி ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.